இறைவன் தண்டிப்பதில்லை. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க, நீங்கள் தான் உங்களை நீங்களே தண்டிச்சுக்கிறீங்க. கர்மா என்றால் செயல் என்று அர்த்தம். செயல் செய்ததனால் ஏற்படக்கூடிய விளைவுக்கு பெயர் கர்ம விளைவு அல்லது கர்ம வினை என்று அர்த்தம். எப்போது ஒரு மனிதன் என்பவன் இறப்பையும் மறைவையும் ஏற்றுக்கொள்கிறானோ அப்போதுதான் அவன் முழுமை பெற்ற ஞானியாக மாறுகின்றான். மற்றவனுடைய சூழ்நிலை தெரியாமல் எப்போ நீங்கள் தப்பு தப்பாக சொல்கிறீங்களோ, தப்பு தப்பாக நினைக்கிறீங்களோ, பாவத்தை சேர்த்து கொண்டே இருக்கின்றீர்கள். அதை அழிக்க முடியாது. இப்படி உங்கள் வீட்டில் யாராவது ஒரு பொம்பளைங்களோ நம்ம ஒரு ஆம்பளையோ உட்கார்ந்து இப்படி இப்படி புறணி பேசக்கூடிய தன்மையில் யாராவது இருந்தாங்கன்னா முதல்ல உங்கள் வீட்டை விட்டு வெளியில் அமுச்சு விட்ருங்க. தயவு செஞ்சு என் வீட்டில் இந்த விஷயத்த பேசாதீங்க. மகாவிஷ்ணு கிட்ட தீட்சி வாங்கின பிறகு எனக்குள்ளே இருக்கக்கூடிய என்னமோ ஒரு சக்தி வெளிப்படைஞ்சிருச்சு அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரியுது. அதுவும் பயிற்சி தீவிரமாக செய்ய பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய அந்த தன்மை வந்து மேலோங்கி போயிட்டு இருக்கு. நான் வந்து ஒவ்வொரு நாளும் பயிற்சி தீவிரமாக பண்ண பார்த்தீங்கன்னா மேம்பட்டு இருக்கிறேன். எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்ச பேராற்றல் வந்து மிக அற்புதமான ஒரு நிலைக்கு என்னை கூட்டிகிட்டு போயிட்டுருக்குங்கிறது என்னால் வந்து அற்புதமாக உணர முடியுது. இங்கே என்ன உணர முடியுது மட்டும் இல்லை, மொத்த தன்மையும் மாறிடுச்சு. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். கர்மாவோட பாதிப்புனால தான் ஒருத்தரோட வாழ்க்கையில் அகால மரணம், அதாவது ஆக்சிடென்டல் டெத், கொஞ்சம் அதிர்ச்சியை அளிக்கக்கூடிய அந்த மரணங்கள்லாம் கர்மானால தான் ஏற்படுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. அகால மரணம் மட்டும் இல்லை, நாம் செய்த செயலின் விளைவாக மட்டும்தான் நமக்கு ஏற்படக்கூடிய விளைவுகள், நமக்கு நடக்கக்கூடிய அனுபவங்கள் என்பது ஏற்படுகிறது. செயல் என்ற ஒன்று இல்லை அப்படின்னா விளைவுன்ற ஒன்று இல்லை. செயலும் விளைவு இல்லைன்னா இங்கே பிறப்பே கிடையாது. அப்போது உங்களுக்கு நடக்கக்கூடிய எல்லாமே எதனுடைய விளைவுகள் என்றால் நீங்கள் செய்த ஒரு செயலினுடைய விளைவுகள் தான். ஸோ இந்த கேள்வியை எப்படி கேட்டிருக்கீங்கன்னா, கர்மானா ஏதோ நீங்கள் தப்பான விஷயம், ஏதோ ஒரு கெட்ட விஷயம் நினச்சிக்கிறீங்க, அப்படி கிடையாது. கர்மா என்றால் செயல் என்று அர்த்தம். செயல் செய்ததனால் ஏற்படக்கூடிய விளைவுக்கு பெயர் கர்ம விளைவு அல்லது கர்ம வினை என்று அர்த்தம். இப்போ நீங்கள் இதில் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தர் இருக்கிறாரு, ஒருத்தருக்கு வந்து அகால மரணம் வந்து ஏற்படுது. இப்போ அந்த அகால மரணம் ஏற்படும் போது நீங்கள் என்ன நினச்சிங்கன்னா, அது அவர் ஏதோ ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டார் போல் அப்படின்னு நினைக்கிறீங்க, அப்படி கிடையாது. உங்களை பொறுத்த வரைக்கும் தான் வாழ்க்கையில் அகால மரணம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய தப்புன்னு நினைக்கிறீங்க. அந்த உயிர் வாழ்கிறதுக்கே வழி இல்லாமல் மன ரீதியான பல கஷ்டங்களோடு, இல்லை சொல்லி பார்க்க முடியாத, நினைத்து கூட பார்க்க முடியாத பல விஷயங்கள் அவருடைய மனசில் ரணமாக இருந்து அது வாழ முடியாமல் இருந்தால், அந்த உயிரானது தெரிஞ்சோ தெரியாமையோ இறைவா எனக்கு நல்ல ஒரு வழியை காட்டுன்னு கேட்கும்போது அந்த மரணமும் கூட ஒரு நல்ல வழியாகத்தான் இருக்கும். இறைவன் தண்டிப்பதில்லை. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் தான் உங்களை நீங்களே தண்டிச்சுக்கிறீங்க. இறைவன்கிட்ட மன்றாடும் போது கருணை உணர்வோடு இருக்கக்கூடிய இறைவன் உங்களுக்கு நல்வழியைத்தான் காட்டுவாரே தவிர, எந்த சூழ்நிலையிலும் இறைவன் உங்களை தண்டிப்பதில்லை. நீங்கள் செய்த செயல்களினுடைய விளைவு தான் உங்களை தண்டிக்கிறது, புரிஞ்சுக்கணும். இறைவனுடைய சட்டத்திட்டங்களில் கருணையை மீறி செயல்படும் போது, தர்மத்தை தாண்டி செயல்படும் போது அதுதான் உங்களை பாதிக்குமே தவிர, அதுதான் உங்களை தண்டிக்குமே தவிர, இறைவன் உங்களை தண்டிப்பதில்லை. அப்போது ஒருவருக்கு ஏற்படக்கூடிய அகால மரணத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னா, ஏதோ அவர் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டார், அதனால் இறைவன் அவரை காலி பண்ணிட்டாரு, முடிச்சிட்டாரு அப்படின்னு நினைக்கிறீங்க, அப்படி கிடையாது. சில பேர் செய்யக்கூடிய தவறுகள்னால் கூட இறப்பு ஏற்படலாம், சில பேருனுடைய அகங்காரத்தினால் இறப்பு ஏற்படலாம், சில பேருனுடைய அறியாமையினால் அந்த இறப்பு ஏற்படலாம், சில பேர் நல்ல நிலையை அடுத்த ஜென்மத்திலேயாவது அடையணுன்றதுக்காக அந்த இறப்பு ஏற்படலாம், சில பேர் போன ஜென்மத்தில் நல்ல நிலை அடைஞ்சு கொஞ்ச நாள் மட்டும் வாழ்ந்துட்டு இப்படி ஆக்சிடென்ட் ஆனால் தான் இந்த ஜென்மத்திலே அவங்க முக்திக்கு போக முடியுன்றதுக்காக கூட அந்த இறப்பு ஏற்படலாம். அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இப்போ ஒருத்தர் இருக்கிறாரு, அகால மரணம் அடைகிறாரு, ஒரு ஆக்சிடென்டல் டெத்தோ இல்லை ஒரு 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 கொடூரமான ஒரு இறப்போ ஏற்படுது அப்படின்னா தீ போக மாட்டார் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அந்த உயிர் அப்படிப்பட்ட ஒரு வினையை அனுபவித்து அடுத்த வினாடியே கூட முக்திக்கு போகலாம், அது நம்மளால் கணக்கிடவே முடியாது. ஸோ தயவு செய்து இறப்பை வந்து ஒரு சாபமாக கருதாதீர்கள். எப்படி வந்து பாலினுடைய அழிவில் தான் தயிர் இருக்கிறதோ, தயிரினுடைய அழிவில் தான் மோர் இருக்கிறதோ, மோரினுடைய அழிவில் தான் வந்து வெண்ணெய் இருக்கிறதோ, வெண்ணெயின் அழிவில் தான் நெய் இருக்கிறதோ, இதுபோல் ஒரு மனிதனுடைய இறப்பில்தான் மற்ற பரிணாம வளர்ச்சி என்பது தொடர்கின்றது. ஒரு மனிதனுடைய அழிவில்தான் வேறு சில சிந்தனைகளும் வேறு சில புதிய விதமான மாற்றங்களும் உருவாகிறது. ஞானம் என்பது என்னென்னா,
இந்த உலகத்தில் பிறந்து வாழ்வதை மட்டும் ஏற்றுக்கொள்கின்ற மனிதன் இறப்பையும் மறைவையும் ஏற்றுக்கொள்வதில்லை. எப்போது ஒரு மனிதன் என்பவன் இறப்பையும் மறைவையும் ஏற்றுக்கொள்கிறானோ அப்போதுதான் அவன் முழுமை பெற்ற ஞானியாக மாறுகின்றான். அவனுக்கு தான் மரண பயம் வராது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, வாழ்கிறதுக்கு மட்டும் ஆசை, பிறக்கிறதுக்கு மட்டும் ஆசை, ஆனால் உங்களுக்கு சாகிறதுக்கு ஆசை இல்லை. செத்து போகணுன்றது தானே இந்த உலகத்தோட உச்சகட்ட ஆன்மீகம். என்ன தம்பி சொல்கிறீங்க, செத்து போகணுன்றதா உச்சகட்ட ஆன்மீகமா? எஸ், மனம் சித்தம் புத்தி அகங்காரம் நாலும் செத்து போனால் தான் இறைவனை அடைய முடியும். நீங்கள் அப்போ மனம் என்கின்ற நான்றது அழிஞ்சிச்சுனாவே அங்கே ஒன்றும் இல்லையே, முடிஞ்சு, நீங்கள் ஜெயிச்சிட்டிங்களே. அப்போ செத்து போவதற்கு ஒருவன் துடிக்க வேண்டும். எப்போது நான் செத்து போக போகிறேன் என்று காத்து தவித்து ஏங்க வேண்டும். இதுதான் உச்சகட்ட ஞானம். இந்த ஞானம் வர வேண்டும் என்றால் இறப்பை ஏற்க நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அகால மரணம் அடைந்தால் பல பேருக்கு பல விதமாக நடக்குது. ஒரு சில பேருக்கு செய்த பாவத்தினுடைய விளைவாக நடக்கும், ஒரு சில பேருக்கு வாழ்க்கை வாழ முடியாதுன்னு கொடுக்கக்கூடிய வரமாக அந்த மரணம் இருக்கும், ஒரு சில பேருக்கு அடுத்த கட்டம் அடுத்த ஜென்மத்திலேயே நல்ல நிலைக்கு போகணுன்றக்க அந்த இறப்பு என்பது நடைபெறும். அதனால் அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளெல்லாம் நீங்கள் போகாதீங்க. உங்கள் வேலை என்ன, பயிற்சி பண்ணுறோம், கருணை உணர்வோடு இருக்கும், நாலு உயிர்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். இந்த ஸ்டாண்டில் நீங்கள் இருக்கும்போது உங்களது ஆன்மா நல்ல நிலையை அடையும். தயவு செய்து அடுத்தவங்களை ஜட்ஜ் பண்ணாதீங்க. அடுத்தவங்களுக்கு வரக்கூடிய நோய்களை வச்சு அவங்க தப்பான ஆளுங்கன்ற தன்மைக்கு போகாதீங்க. எப்போ வந்து நீங்கள் இன்னொருத்தரை குறை சொல்ல ஆரம்பிச்சிடுறீங்களோ, ஒருத்தவங்களோட உண்மைத்தன்மை தெரியாமல் அவங்களோட ஹிஸ்ட்ரி தெரியாமல் குறை சொல்ல ஆரம்பித்து விடுகிறீர்களோ, பழிகூற ஆரம்பித்து விடுகிறீர்களோ, நீங்கள் வந்து இப்போ தேவையில்லாத பாவத்தை சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை. காசிப் பேசாதீங்க. ஒருத்தவங்களோட குடும்பத்தை பற்றி தெரியாமல், ஒருத்தவங்களோட ஹிஸ்ட்ரி பற்றி தெரியாமல், அவங்களுடைய மற்ற விஷயங்களை பற்றி தெரியாமல், எதனால் அந்த சம்பவத்தை அவன் செய்கிறான்றது தெரியாமல் தேவையில்லாமல் பழி சொல்லாதீங்க. எப்போ வந்து மற்றவர்களை பழி சொல்ல ஆரம்பித்து விடுகின்றீர்களோ அப்பொழுதே உங்களது பழியை நீங்கள் சேர்க்க ஆரம்பித்து விடுகிறீர்கள். மற்றவனுடைய சூழ்நிலை தெரியாமல் எப்போ நீங்கள் தப்பு தப்பாக சொல்கிறீங்களோ, தப்பு தப்பாக நினைக்கிறீங்களோ, பாவத்தை சேர்த்து கொண்டே இருக்கின்றீர்கள். அதை அழிக்க முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதனால் அடுத்தவன் என்னமோ பண்ணிட்டு போகிறான், முடிஞ்சால் அடுத்தவனுக்கு உபதேசம் பண்ணுங்கள், முடியலையே உங்கள் வேலையை பார்த்துட்டு அடுத்த வேலைக்கு போங்க. சும்மா அடுத்தவனை பற்றி இன்னொருத்தன் சொல்கிறது, அவனை பற்றி இன்னொருத்தன் சொல்கிறது, அவன் இப்படிப்பட்டவன், அவன் இப்படிப்பட்டவன், இந்த புத்தியே தேவையில்லாத புத்தி. இப்படி உங்கள் வீட்டில் யாராவது ஒரு பொம்பளைங்களோ நம்ம ஒரு ஆம்பளையோ உட்காந்து இப்படி இப்படி புறணி பேசக்கூடிய தன்மையில் யாராவது இருந்தாங்கன்னா முதல்ல அவங்க வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிச்சுட்ருங்க. தயவு செஞ்சு என் வீட்டில் இந்த விஷயத்த பேசாதீங்க, ஏன்னா அதுவே ஒரு பெரிய நெகட்டிவ் வைப். அவனே கண்டதை நினச்சி நினச்சி நெகட்டிவ் வைப்பில் இருக்கான், அவனோ அல்லது அவளோ. அப்புறம் உங்கள் வீட்டில் உட்காந்து புறணி பேசுகிறான், அவன் என்ன பண்ணான் தெரியுமா, அவன் என்ன பண்ணா தெரியுமா, அவள் இப்படி பண்ணா தெரியுமா, அவள் இப்படி பண்ணா தெரியுமானா, உங்கள் குடும்பமும் நாசமாக போயிடும், நீங்களும் நாசமாக போவீங்க, அதை கேட்குறவனும் நாசமாக போயிடும், அந்த வீடும் நாசமாக போயிடும். அதனால தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. நெகட்டிவ் பீப்புளை அவாய்ட் பண்ணுங்கள், பாசிட்டிவான விஷயத்தை மட்டும் பேசுங்க, புறணி பேசாதீங்க, தேவையில்லாமல் அடுத்தவனை பழி சொல்லாதீங்க. அதுக்குண்டான அத்தனை விளைவுகளையும் நீங்கள் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். திருமூலர் இதை என்ன சொல்கிறாருன்னா, மலத்தில் ஊறும் புழுவாக நீ பிறப்பாய் அதிக பாவத்தை செய்யும் போதுங்கிறார். எவ்வளோ வலிமையான வார்த்தை நினச்சி பாருங்க. மலத்தில் ஊறும் புழுவாக நீ பிறப்பாய்னா அது எவ்வளோ ஒரு கஷ்டமான, எவ்வளோ மோசமான ஒரு பிறப்பு. அப்படிப்பட்ட பிறப்பு நீங்கள் பிறக்க வேண்டுமா? இதில் பெரிய கொடுமை என்னென்னா, அப்படி புழுவாக பிறக்கும்போது ரொம்ப பெரிய பாவம்லாம் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த புழுவாக பிறக்கும் போது போன ஜென்மத்திலலாம் நீங்கள் என்னவா இருந்தீங்க, மனுஷனாக இருந்தீங்களா, என்ன பாவம் பண்ணீங்க முதக்கொண்டு உங்களுக்கு தெரியும் அந்த புழுவாக இருக்கும்போது. இதை விட பெரிய கொடுமை அவமானம் ஏதாவது இருக்கா? ஆல்ரெடி மலத்தில் புழுவாக இருக்கீங்க, மலத்தில் புழுவாக நீங்கள் இருக்கும்போது நீங்கள் பண்ண பாவம் மொத்தமும் உங்களுக்கு முன் ஜென்ம ஞாபகங்களும் அந்த புழுவுக்கு வந்துச்சுன்னா எங்கே போய் முட்டிப்பீங்க? அது எவ்வளோ மோசமான, கன்றாவியான, கொடூரமான ஒரு பிறப்பாக இருக்கும். அதனால் அந்த தன்மைக்கெல்லாம் போகாதீங்க, மற்றவங்களை பற்றி குறை சொல்லாதீங்க. இந்த கர்மாவை அழிச்சிட்டு உங்கள் வாழ்க்கையில் எப்படி நீங்கள் அடுத்த கட்டம் போகணுன்றதுக்கு மட்டும் குறிக்கோளாக இருங்க. இறைவன் நிச்சயம் உங்களுக்கு ஆசீர்வாதம் செய்வார். நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார்.
வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.